So 12th business math. This is the last example, 7.31. The average daily procurement of milk by village society is 800 liters with a standard deviation. Standard deviation group sigma வந்து கொடுத்திருக்கு. இந்த 800 லிட்டர்ஸ்ங்கிறது அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா பின்னாண்ட லாஸ்ட்டாக நம்ம 800 மல்டிப்ளை பண்ணுவோம், வர்ற ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுவோம். தென் ஃபைண்ட் அவுட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ப்ரொக்கிங் மில்க் பிட்வீன், இது எக்ஸ் வேல்யூ, அதே மாதிரி இதுவும் எக்ஸ் வேல்யூ. மீன் எங்கே இந்த இங்கே சார், இதுதான் வந்து ஆவரேஜ், இது கம்ப்ளீட்டாக ஆவரேஜுங்கிறப்ப இதுதான் வந்து மியூ. இங்கே வந்து இது வந்து பிட்வீன் இல்லையா, சரி பார்க்கலாம். பிட்வீனுங்கிறப்போ 800க்கும் 1000, 800, 1000. ஸோ இங்கே 800 ஓஹோ கரெக்டு தான், நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே ஆவரேஜும் 800, மியூ ஈக்குவல் டு நல்லா சரியாக போடல, மியூ ஈக்குவல் டு 8. ஸோ மியூ ஈக்குவல் டு 800, எக்ஸ் வேல்யூ 800, தென் அனதர் எக்ஸ் வேல்யூ 1000, அவ்வளோதான். ஏன்னா ரெண்டு சேம் நடந்ததோட லிட்டில் கன்ஃபியூஸ். ஸோ இது அப்படியே டைரெக்டாக ப்ரொசீஜர் வந்துட்டாங்க, ஃபார்முலாலாம் எழுதலை, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எழுதி எழுதி. ஸோ இங்கே இந்த ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா. ஸோ எக்ஸி சேம், சிக்மாவும் சேம் தான், பை 100. ஸோ டோட்டலி 0. அப்புறம் எக்ஸ் வந்து 1000, சிக்மா 8000, தென் பை 100. இதை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 2. ஸோ 0 to 2. அப்போ இது இது கொஞ்சம் சரியா இல்லை, இந்த டயக்ராம் கூட கொஞ்சம் குவைட் ஓகே, இது கொஞ்சம் சரியாகும். ஸோ 0 to 2, 2 அப்படின்னா டேபிள் எங்கே பார்க்கணும், 2.0, மேலே வந்து 0.00. ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது, இதெல்லாம் டூவெல்லாம் நீ கண்டிப்பாக அதை அப்படியே நல்லா பைகேட் ஆயிரும், ஆஃபன் யூ ஆர் டூயிங் இல்லையா. 0.4772 இங்கே பற்றியா, 2.4772. ஸோ 0.4772. ஸோ இந்த ஆன்சர் வந்து டூ டிஜிட் 100 மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜாக மாற்றி, பர்சன்ட் அப்படின்னா யூ மல்டிப்ளை பை 100. ஸோ 0.4772 × 100. ஸோ டூ டிஜிட் தள்ளி பாயிண்ட்ஸ் என்ன, 47.75%. ஸோ இதோட எக்ஸாம்பிள் சன்ஸ் ஓவர்.